ஒரு கட்சியெல்லாம் தாண்டி ஒரு தனி மனிதனாக வாக்காளன்ட்ட சில விஷயங்கள் பேசும் பொழுதுதான் உங்களுக்கு ஒரு எழுச்சி ஏற்படும் என்பது என்னுடைய எண்ணம். ஏனால் சாதாரண எலெக்ஷன் கிடையாது, சாதாரண எலெக்ஷனாக நம்ம கொண்டு போகல. அரவக்குறிச்சியை பொறுத்தவரை கடந்த 10 வருட காலமாக இப்படித்தான் அரசியல் பண்ணணும் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட், ஒரு கேம் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கேம் என்னென்னா, 25,000 இஸ்லாமிய சகோதரர்கள் வாக்கு வங்கி, 30,000 கட்சிக்காரங்க போடுற ஓட்டு, 55,000 ஆச்சு. பணம் கொடுத்து இன்னொரு 30,000 வாங்கினா 85,000 ஆச்சு. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 20 வருஷமாக தொடர்ந்து அரவக்குறிச்சியில் வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. புதுசாக யாராவது உள்ளே வந்து இந்த அரசியலை கலைச்சு புதுவிதமான அரசியலை மக்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நாம் தான் இந்த கழகத்துக்கு வந்து முதல் எதிரி. எப்போ நான் பிஜேபியில் சேர்றனோ அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை. தமிழ்நாட்டில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு சேனலுக்கும் பிரச்சனை. அப்பிருந்து தொடர்ந்து தொடர்ச்சியாக என் மேலே 6 மாத காலமாக பின்னாடியே வந்துட்டு இருக்கானு. எம்பாடு சிவனே, என் வேலையை பார்த்துட்டு என் ஊரில் சிவனேன்னு இருந்து என்னோடய வாழ்க்கை இப்படி தான் போகணுங்கிற முடிவில் இருந்து இவங்க தான் என்னை வந்து வம்புக்கெழுத்து முழு நேர அரசியலாக நீ பேச வச்சானு. அண்ணாமலை வந்து கர்நாடகாவில் ஒரு கேஸ் இருந்துச்சு, அவர் மேலே அந்த கேஸுக்கு பயந்து போய் பிஜேபியில் சேர்ந்தார். அதனால தான் பிஜேபி வந்து இங்கே இருக்குது, அதனால் அவருக்கு ஓட்டு போடாதீங்க. தொடர்ச்சியாக தொடர்ந்து உங்களுக்கு என்னடா பிரச்சனை, உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை தமிழ்நாட்டில், உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை அரவக்குறிச்சியில், என்னதான் பண்ணாலும் வெளியே போயிடணுமா? நீங்க இந்த ஃபார்முலா யாரும் உடைக்கக்கூடாதா? இஸ்லாமியர் ஃபார்முலா உடைக்கூடாது, பன்னரசியல் ஃபார்முலா உடைக்கூடாது. ஓட்டுக்கு வந்து மக்கள் பிச்சை எடுக்கணும், உங்ககிட்ட மக்களை ஏழையாவே வச்சிருப்பீங்க. ஒருத்தனும் வளரக்கூடாதுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாள் நீ 1,000 ரூபாய் தூக்கி போட்டால் நாய் மாதிரி அதை லப்புன்னு நாங்கள் பிடிச்சிக்கணும், உனக்கு ஓட்டு போடணும். 20 வருஷமா இப்படித்தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, இது யாரும் கேட்கக்கூடாது. கேட்டால் உடனே தனி மனித தாக்குதல், மைக் மைக்காக போட்டு ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணுவீங்க. என்னதான் நடக்குது இந்த அரவக்குறிச்சியில்? கேள்வி கேட்க ஒருத்தனும் வரக்கூடாது. மக்கள் யாராச்சும் நம்ம பின்னாடி சேர்ந்தால் சர்வே பணம் கொடுத்து டிவியில் சர்வே போடுவீங்க, அண்ணாமலை அரவக்குறிச்சியில் தோப்பாரு அப்படின்னு போட்டுக்க. பேப்பரில் பணம் கொடுத்து அண்ணாமலை அரவக்குறிச்சியில் தோப்பாருன்னு போட்டுக்க. போட்டுக்கடா, என்ன வேணுமோ போட்டுக்க. தனி மனித தாக்குதல் எதுக்கு பண்ணுற? பாரத பிரதமர் எதுக்கு தனி மனிதல் தாக்குதல் பண்ணுற? அவர் உனக்கு என்ன தப்புன்னாரா? திராவிட முன்னேற்ற கழகம் தப்புன்னாரா? ஸ்டாலினுக்கு தப்புனாரா? ஊழல்வாதியா இருந்தாரா? அவர் மேல ₹1 ஊழல் சொல்லு. நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய சிஷ்யன்னு சொல்றதுக்கு எனக்கு பெருமை. அது உனக்கு பிரச்சனையா? அப்ப இருந்தா இருந்துட்டு போய்க்கோ. என்ன இந்த எலெக்ஷன்ல தோக்கடுவியா? தோக்கடிச்சுட்டு போய்க்க. என்ன ஆள் வச்சு பூத்தை செட் பண்ணுவியா? செட் பண்ணிட்டு போய்க்க. நான் பல்ல ஓட்டில புர்கா போட்டு கள்ள ஓட்டு போடுவியா? போட்டுக்க. அதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாது.